சில தலைவர்கள் பேர் நாங்கள் சொல்கிறோம், அவங்கள பற்றி ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரு கமெண்டில் சொல்ல முடியுங்களா? நேர்மறையும் சொல்லணும், நேர்மறையாகவும் சொல்லணும், அவங்கள பற்றி எதிர்மறையாகவும். உங்களுக்கு எதிர் அரசியல் பண்ணுறவங்கள உங்களுக்கு எதிர் தரப்பில் சொல்கிறோம். ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின் பற்றி கடுமையாக உழைக்கிறார், நல்ல உழைப்பாளி, வாரிசு அரசியல் மூலமாக குடும்ப அரசியல் மூலமாக ஆட்சிக்கு வந்தவர் அவர். ஆனால் அதை வைத்துக்கொண்டு ரொம்ப சுகமாக இருந்து விடணும்னு நினைக்காம உழைக்கணும்னு நினைக்கிற ஒரு தலைவராக இருக்கிறார். ஆனால் எதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் காலத்தால் கைவிட வேண்டுமோ அதையெல்லாம் நிறுத்து போக செய்ய வேண்டுமோ அந்த நடைமுறை அரசியல் சாதுரியம் இல்லாமல் யாரோ சில பேர் நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, அதுக்கு பலியாகிற ஒரு முதலமைச்சராக இவர் இருக்கிறார். இது அவருக்கு, அவரது அரசியலுக்கு நீண்ட காலத்துக்கு நல்லதல்ல. திருமாவளவன், நான் பெரிதும் மதிக்கிற ஒரு அரசியல் தலைவர் திருமாவளவன். அவருடைய படிப்பாளி, நல்ல படிப்பாளி, குறிப்பாக நாடு முழுக்க இருக்கிற தலித் அரசியலை நமது வரலாற்று பூர்வமாக சித்தாந்த ரீதியாக எடுத்துச் சொல்வதில் அவர் வல்லவர். ஆனால் அவருக்கு என்ன தெரியலைன்னா, தலித் அரசியல் என்பது இந்தியா முழுக்க நீர்த்து போயிடுச்சு. அது மாத்திரமில்லை, அந்த அரசியல் என்பது தொடர்ந்து சமுதாயத்தை குழுவாரியாக இனவாரியாக பிரித்தே வைத்து ஒன்றுடன் ஒன்று பகையைத்தான் உருவாக்கும், மக்களை இணைக்காது, அது பிளக்கும் அப்படின்ற அந்த அதனுடைய சூட்சமம் அவருக்கு இன்னும் தெரியல. ரெண்டாவது, ஒரு ஜாதியை மட்டுமே நம்பி ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி வெற்றி பெறவும் முடியாது. இப்போ அவர் எம்பியாக இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் திமுக தான். அது அவருக்கு தெரியல. அவருக்கு நாடு முழுக்க இன்றைக்கி, இந்தியா முழுக்க ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட தலித் தலைவர்கள் எல்லாருமே இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி பக்கமாக அவங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு, அல்லது அரசியல் ரீதியாக வரவில்லை என்றாலும் கூட அதற்கு ஆதரவு நிலைப்பாடு எடுப்பவர்களாக தான் இருக்காங்க. திருமாவளவன் கொஞ்சம் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும், தன்னைத்தானே இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். அவருக்கும் ஹிந்து விரோதம், அந்த சனாதனம் என்ற பேரில் இந்த பெரும்பான்மையினுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவது, கேவலப்படுத்துவது என்ற எண்ணங்கள், அது மாதிரியான பேச்சுக்கள் அவரிடமும் அதிகமாக இருக்குது, தூக்கலாகவே இருக்குது. அதெல்லாம் அவர் குறைத்து கொள்ள வேண்டும்னு கேட்டுக்கிறேன். வைகோ, மிகச்சிறந்த பேச்சாளர். அவரை மாதிரி ஒரு பேச்சாளர் சமீபத்தில் தமிழக அரசியலில் கிடைச்சதில்லை. மக்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடியவர், இளைஞர்களெல்லாம் வசீகரப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய தலைவர் அவர். அவர் கட்சி ஆரம்பித்த போது தமிழ்நாட்டில் மிக பெரும்பாலானோர் அவர் மிகப்பெரிய வெற்றி அடைவார் அப்படின்னு தான் நினச்சாங்க. வைகோட்டை என்ன எதிர்மறையாக சொல்ல முடியும், சொல்லணும்னா, சரியான நேரத்தில் தவறான முடிவுகள் எடுக்கிற ஒரு தலைவர். தேர்தல் நேரத்தில் நான் போட்டியிட மாட்டேன்னு அறிவிப்பு எடுப்பேன், என் கட்சி போட்டியிடாதும்பாரு, அது வந்து தொண்டர்களை சோர்வடைய செய்யும். அது மாதிரி தொண்டர்கள் கட்சியில் போட்டிட்டால் கூட நான் போட்டியிட மாட்டேன் இந்த தேர்தலில்னு சொல்வார். தலைவர் போட்டியிடலைனால மறுபடியும் அந்த கட்சிக்கு பாதிக்கும். வாஜ்பாய் அமைச்சரவையில் அமைச்சரவை பொறுப்பு கொடுக்குறேன்னு சொல்லி வாஜ்பாய் அவர்கள் சொன்னபோது, நான் அமைச்சராக மாட்டேன், என் கீழே உள்ளவங்க அமைச்சராகுவாங்க. வைகோ அமைச்சரானா தான் தொண்டர்கள் இன்ஸ்பயர் ஆவாங்க. அப்படி எல்லா நேரங்களிலும் சரியான தருணங்களிலெல்லாம் தவறான முடிவு எடுக்கிற ஒரு தலைவர் வைகோ. அதனாலேயே அவருடைய தோல்வி உத்தரவாதம் ஆயிடுச்சு. சீமானுடைய தன்னம்பிக்கை அபாரமானது, அவருடைய பேச்சாற்றல். நானே சீமான் ரசிகன் தான். அவர் மேடையில் பேசுகிறத, அந்த பேச்சு, அவர் செய்கிற அந்த நையாண்டி, அவர் சொல்ல வருகிற கருத்தியில் சாதாரண மனுஷனும் புரிந்து கொள்கிற மாதிரி, நான் ஏற்றுக்கொள்ளாத விஷயம் ஆனாலும் அதை சொல்ல முற்படுகிற அவரோட ஸ்டைல், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எந்த கட்சியுடனும் கூட்டு வைத்து கொள்ள மாட்டேன் அப்படின்ற அவருடைய பிடிவாதம் இருக்க, அது அரசியலில் பல பேருக்கு இல்லை. அதெல்லாம் அவர்கிட்ட ஒரு அந்த அவரோட துணிச்சலையும் நம்பிக்கையும் பாராட்டணும். ஆனால் தமிழ் தேசியம் என்பது எடுபடாது. நம்ம நாட்டை பற்றி பல பேருக்கு முழுமையான புரிதல் இல்லை சார். இது இயற்கையிலேயே, இது கடவுள் உருவாக்குனாரா அப்படி உருவாச்சான்னு தெரியாது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த நாடு ஒன்று தான். அரசியல் ரீதியாக ஒன்றானது இப்போ தான் ஒரு 100-200 வருஷத்துக்குள்ளே ஆயிருந்தால் கூட, பண்பாட்டு ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, இயற்கையிலேயே இந்த சமுதாயம் பின்னி பிணைஞ்சிருக்கு. நம்ம ஊர் கிராமத்தில் கூட ஒரு இந்த கோடாங்கி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு ஜோசியம் பார்க்குறவர் கோடாங்கி அடிக்கிறவர் கூட டப்ப 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 டப்பட்டு கோடாங்கி அடிச்சுட்டு, உன் வீட்டுக்கு பின்னால் ஒரு கங்கை இருக்குது, கங்கை இருக்குன்னு பாரு. நான் சிறு வயசில் அந்த மாதிரி கோடாங்கி எங்கள் ஊர்களில் ஏதாவது அடித்து நான் போய் ஆர்வமாக அதை வேடிக்கை பார்த்துருக்கேன். உங்கள் வீட்டுக்கு பின்னால் கங்கை இருக்குது, கங்கை இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு கங்கைனா என்னன்னு தெரியாது. நான் கங்கைனா பள்ளிக்கூடத்தில் ஜாகிரபியில் படித்தது ஒரு ஆறு அப்படி. இந்த உடுக்கடிச்சு இந்த கோடாங்கி கேட்க போகிறோம், ஆமாம்மா அங்கே ஒரு கங்கை இருக்குது அப்படிம்பாங்க. அப்புறம் நான் வெளியில் வந்து உங்கள்கிட்ட கேட்பேன், எங்கே இருக்குது கங்கை உங்கள் வீட்டுக்கு பின்னால்? ஒரு கிணறு தான், கிணறு தான்டா கங்கை.
நீர்நிலைகள் எல்லாவற்றையுமே கங்கையாக பாவிப்பதுன்றது தமிழ்நாட்டில் ஒரு காலங்காலமாக இருந்து வருகிற பழம். கங்கை ஆறு எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் இணைச்சி வச்ச ஒரு பார்த்த ஒரு தேசத்தில் இங்கே தமிழ் தேசியம் பேசுனா எப்படி இருக்கும்? இது தேசிய தமிழகம், இங்கே தமிழ் தேசியம் விடுபடாது. இது சீமானுக்கு புரியறதுக்குள்ளே அவருடைய ஆயுள் காலம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அவருக்கு புரிஞ்சும் பிரயோஜனம் இல்லை. இறுதியாக கமல்ஹாசன், கமல் தாமரை சார், கமல்னா தாமரை, அவர் எங்கள் பக்கம் இருக்க வேண்டியவர் தான். ஆனால் அவர் அடுத்தவங்க நாத்தியவாதியாக இது பண்ணுறாருங்க. நாத்தி கமல் நாஸ்திகவாதியா ஆன்மீகவாதியா அரசியல்வாதியெல்லாம் இல்லை, அவர் கமல் வந்து குழப்பவாதி. எப்படி இப்போ சீமான் வந்து ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் நான் கம்யூனிகேட் பண்ணுவான்னு சொல்கிறேன்ல, கமல்ஹாசனால் கம்யூனிகேட் பண்ணவே முடியாது. ஹீ இஸ் நாட் எ மாஸ் கம்யூனிகேட்டர். அவர் சொல்வதை முதல்ல உள்வாங்க கூட யாராலே முடியாது. அவர் பிரபலமான சினிமா நடிகர் என்பதனால அவரை மக்கள் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் அவருக்கு வாக்களிச்சுக்கவும் தயாராக இருந்தாங்க. இப்போ அது குறைந்து கொண்டே வருகிறது. அதை தாண்டி ஒரு மாஸ் கம்யூனிகேட்டராக இல்லாமல் நீங்கள் அரசியலில் ஜெயிக்க முடியாது. ரொம்ப இன்டலெக்சுவலாக நீங்கள் கீழே கனெக்ட் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது. அரசியலுக்கு தேவை வந்து எமோஷ்னல் கனெக்ட் டு தி காமன் மாசஸ். இவரால் எமோஷ்னல் கனெக்ட் கொடுக்கவே முடியாது. இவர் ஒரு இன்டலெக்சுவல், அந்தளவில் பேசுவார். அவர் பேசுகிறது யாருக்கும் புரியாது, அந்தளவு பண்ணலாம். ஆனால் அவர்கிட்ட நான் பாராட்டுற விஷயம், மிகச்சிறந்த நடிகர், மிகச்சிறந்த நடிகர். நான் இன்றைக்கி இந்தியாவிலேயே மிகச்சிறந்த நடிகர் ஒரே ஒருத்தர் பேர் சொல்லுங்கன்னு சொன்னால் நான் கமல்ஹாசன் பேர் தான் சொல்லுவேன். அந்தளவு அற்புதமான நடிகர் அவர். அவர் நடித்த பல படங்களை நான் பல முறை பார்த்துருக்கேன், ரசிச்சிருக்கிறேன், கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறேன் தியேட்டரில் அவர் நடித்த படங்கள்லாம் பார்த்து. ஆனால் அவர் அரசியலையும் நடிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் சினிமாவில் நடிக்கிறதோ நிறுத்திக்கணும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.